அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது, மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா நம்ம எவ்வளோ ப்ராடக்டை குவாலிட்டியாக பண்ணியிருந்தாலும், நல்லா குவான்டிட்டி கொடுத்துருந்தாலுமே, கரெக்டான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா அந்த ப்ராடக்ட்டும் பிஸ்னஸும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அப்போ அந்த விளம்பரங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது. அந்த விளம்பரத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து சின்ன சின்ன பிஸ்னஸ் ஓனர்ஸ்கிட்ட இருக்குமானா இல்லை. அப்போ அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் எப்படி நம்ம டிஜிட்டலில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருக்கலாம். அப்போ டிஜிட்டலாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணுன்னா அதுக்கு நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம லோக்கல் பிஸ்னஸை வளர்த்தெடுக்கணுன்ற நோக்கத்தில், ஹெல்ப் பண்ணணுங்கிற நோக்கத்தில், என்னுடைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூணுத்துலேயுமே உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அப்புறம் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஷாப்பாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஹோல்சேல் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக இருக்கலாம், ரீட்டெயில் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட், ஆல் டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்கணும்னு மட்டும் இல்லாமல், தற்சார்பு வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இதை நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தற்சார்பு வாழ்க்கைன்னா என்னென்னு நமக்கு சொல்லுவாங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு விளைச்சல், ஏதோ எக்ஸாம்பிள் வந்து உங்கள்கிட்ட ஒரு எண்ணெய் இருக்கும், ஏன்ட்ட அரிசி இருக்கும், அதை நம்ம அப்படியே மாற்றிப்போம் எக்ஸ்சேஞ்ச். அப்போது நம்மளுடைய அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் நமக்குள்ளேயே. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த விஷயத்தை நான் எடுத்து கொண்டு வந்துட்டுருக்கேன். அப்போ உங்களுடைய ஃப்ரான்ச்சைஸாக இருக்கலாம், என்ன ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை எனி டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸாக மார்க்கெட்டிங் பண்ணலாம், எதுவாக இருந்தாலும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்த விளம்பரத்துறையை நம்ம டிஜிட்டலில் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கும்போது என்ன அட்வான்டேஜஸ் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் ஆல்ரெடி இதில் போட்டிருக்கலாம் உங்களோட சேனல்லையே. ஆனால் என்னோடய சேனலில் போடுற என்ன உங்களுக்கு அட்வான்டேஜஸ்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஏ டு இசட் போடும்போது நிறைய வியூவர்ஸ் வந்து இங்கே உள்ளே வருவாங்க. நீங்களும் வந்து என்னுடைய சேனலில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ரெஃபர் பண்ணுவீங்க, ஸ்டேட்டஸ் வைப்பீங்க, அதிலேருந்து கொஞ்சம் காண்டாக்ட்ஸ் வரும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் வைக்கிறதுலேருந்து காண்டாக்ட்ஸ் வர்றது மொத்தமாக ஒரு இடத்துல வந்து குவியும் போது உங்களுடைய கண்டென்ட்டுங்கிறது ஈஸியாக எல்லாருக்கும் போய் சேரும். அப்போது ஒரு பிஸ்னஸில் நம்ம அது யார் வாங்குறாங்க, தேவைப்படுபவர் யாருன்னு பார்த்து அவங்கக்கிட்ட போய் சேரும்போது தான் அந்த பிஸ்னஸில் கரெக்டான சக்ஸஸ் அமையுது. அதை தான் சார் நான் இலவசமாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதனால் என்னோடய சேனலை எல்லோரும் இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி உங்களோட பிஸ்னஸை வளர்ச்சி பெற்று, நல்ல பிஸ்னஸில் வளர்ச்சி பெறணும்னு கேட்டுக்கொண்டு